சாதாரணமாக வந்து ட்ரோன்ஸ் வந்து இன்றைக்கி நவீன காலத்தில் வந்து விவசாயத்தை பறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அறிவியல் ரீதியான கண்டுபிடிப்பு. அந்த ட்ரோன்களை பயன்படுத்தி சொந்த நாட்டிலே இப்போ ஜனநாயக நாட்டில் தன்னுடைய உரிமையை வைத்து போராடுகின்ற விவசாய பெருமை மக்கள் மீது ட்ரோன் கண்ணீர் புகை கொண்டு தாக்குதல் என்பது நம்ம கேள்விப்படாத ஒரு சர்வாதிகார நாடுகளில் கூட இந்த அளவிற்கு ஒரு அரசு ஒரு இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுமான்னா ரொம்ப கேள்விக்குரியான விஷயம். இது வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான பாதையில் நாடு சென்று கொண்டிருக்கிறது என்பதை அறிவுறுத்துகிறது. நிச்சயமாக நாடு முழுவதற்குரிய விவசாய பெருமை மக்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்துகின்ற இந்த காட்டுப்பநாட்டு எதிராக எழுந்து நிற்கும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அவர்களுக்கு விவசாய பெருமை மக்களுக்கு எந்தென்றும் துணை நிற்கும் என்பதை நம்ம சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறோம். நடிகை கௌதமி ஏற்கனவே பாஜக ஆதரவுங்கிறதுலேருந்து தற்போது ஏடிஎம்கேல சேர்ந்துருக்காங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொலிட்டிக்கலாக அவங்க சேர பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்லலை. அதை வந்து பாஜகவை பொறுத்தவரை அவங்க கொள்கையே வந்து ஒரு பெண்களுக்கு எதிரான நிலைப்பாடு என்பது தெளிவாக இருக்கிறார்கள். அதையும் தாங்கிக் கொண்டு எப்படி பெண்கள் இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியலை. ஏன்னா ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லுவோம்னா, நம்முடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா, அந்த ஆசிபா என்ற சிறுமி படுகொலை செய்யப்பட்ட நேரத்தில், இல்லை என்றால் நம்முடைய குஜராத்தில் பெண்கள் படுகொலை செய்யப்பட்டு அந்த வழக்கெல்லாம் விடுதலை செய்யப்பட்ட நேரத்தில் கூட பிஜேபியில் இருக்கக்கூடியவர்களோ கண்டு பிஜேபியோட பெண்களோ அது பற்றி எந்த கருத்தும் கூறாங்க. அப்போ பெண்களுக்கு எதிரான வன்முறை நடக்கின்ற நேரத்தில் ஒரு கருத்து கூட கூறுவதற்கு தகுதி இல்லாத ஒரு கட்சி பிஜேபி என்று இருக்கக்கூடிய நேரத்தில் பெண்களுக்கு அந்த கட்சியில் என்ன வேலை? ஒரு வேலையும் இல்லை. தமிழக கேரள ஆளுநருடைய மாநில அரசுகளுக்கு எதிரான நடவடிக்கை, அதை எப்படி பார்க்குறீங்க? அதை எங்களுடைய மாண்பு முதல்வர்கள் எப்படி கையாளுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அரசு என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தான் அரசு. அது அரசுடைய அதிகாரம் என்பது அது மக்கள் கொடுத்துக்கூடிய அதிகாரம். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கே தவிர ஆளுநருக்குன்னு எந்த அதிகாரம் இல்லை. ஆளுநர் உரை என்பது ஒரு சம்பிரதாயம் தான். அந்த சம்பிரதாயம் என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சட்டமன்றத்தில் அவர் பேசக்கூடிய உரை என்பது அமைச்சரவை தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு உரை என்பது. அதை கூட படிக்க மாட்டேன், தமிழ்தாய் வாழ்த்த பாட விட மாட்டேன்னா இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நினைக்கிறதெல்லாம்.